ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோ சந்தையில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் டெம்ப்ளேட் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணால் வந்து நம்ம இப்படி ஒரு 10 மாதம் வந்து ஒரு 10,000 எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பண்ணுறப்ப வந்து 9:30 இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன வந்து இப்போ வந்து நான் டைட்டிலில் வச்சுருப்பேன், இப்போ மாதம் வந்து இந்த கோழி மூலமாக வந்து 10,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் தெளிவாக சொல்லிப்பேன். இது வந்து நான் 10,000 வந்து எப்படி சம்பாதிச்சுன்னா, என்னென்ன வச்சுருந்தேன், ஒரு 2 கோழி வச்சுருந்தேன், ஒரு சேவல் அண்ட் 3 முயல், பொம்பளை முயல் அண்ட் ஒரு ஆண் முயல். இவ்வளோ தான் வந்து நம்மளோட இது. இதில் வந்து நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து ஒரு நிறையா அதிகமாக பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டில் வந்து கோழி வளர்க்குறோன்னா அதுக்கு வந்து நம்ம அரிசி போடுவோம். எப்படி எந்த அரிசி போடுவோம்னா, நம்ம ரேஷன் கடையில் வந்து ஃப்ரீயாக அரிசி தருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கோழிக்கு போட்டு அதை வந்து நம்ம இன்னுமே நல்லா வளர்க்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 0 இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ என்னென்ன அதுக்கு வந்து என்ன போடணும்னா, தீனி வந்து வெங்காயம் வந்து காலைல வெட்டுவாங்க. ஸோ அதோட தூள் இருக்கும், அப்புறம் பழைய கஞ்சி இருக்கும், அந்தமாதிரி போட்டு அது வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 0 இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதே நீங்கள் முயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முயல் வந்து கோசை எல்லாம் சாப்பிடும். கோசை எல்லாம் மீன்ஸ் நீங்கள் இப்போ ஒரு ஏதாவது ஒரு மல்லிக்கடைக்கு போனீங்கன்னா வந்து கோஸ் வந்து கோஸோட இலையை வந்து வெட்டி வந்து சும்மா தூக்கி வெளியே போட்டுருவாங்க, வெளியே ஏதாவது மாடோ இல்லை ஆடோ சாப்பிட்டோன்னு. ஸோ நீங்கள் வந்து நிறைய கடையில் போய் நம்ம நானே வந்து இப்போ கேட்டு அந்த இலையை வந்து கொடுங்க, ஃப்ரீயாக தான் அதுவும் அவங்க தருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து முயலுக்கு போட்டு வந்து நம்ம வந்து அதுதான் வந்து முயலுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்து இந்த மாதிரி, அதுவும் நான் வந்து இப்போது 2 கோழி, ஒரு சேவல் அண்ட் 3 பொம்பளை முயல் அண்ட் ஒரு ஆண் முயல் வச்சு மாதம் வந்து 10,000 முதல் வந்து சம்பாதிக்கலாம். ஸோ நானும் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பீங்க, இல்லை வந்து நிறைய பேர் வந்து வேலை இப்போ வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருப்பீங்க. ஸோ இந்த தொழிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ப்ராஃபிட்டபுளாக பண்ணலாம். ஸோ நீ இந்த தொழிலை வந்து எப்படி சக்ஸஸ் பண்ணணும், இல்லை என்னென்ன பண்ணணும், ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ஒரு வீக் வந்து நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்திருக்கேன். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.